வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றியுணர்வு தியானம். புதன்கிழமை இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றியுணர்வு தியானம். கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும், ஆத்மாவாக இருந்தாலும், மனதாரம் ஒன்று முறை அவர்களை நினைத்து நன்றி, நன்றி, நன்றி. இரண்டாவது நன்றி, உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும், ஆத்மாவாக இருந்தாலும், மனதாரம் ஒன்று முறை நன்றி, நன்றி, நன்றி. மூன்றாவது நன்றி, உயிர் கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும், ஆத்மாவாக இருந்தாலும், மனதாரம் ஒன்று முறை நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கான நன்றி தியானத்துல நம்ம யாருக்கு நன்றி சொல்ல போறோம்னா, அன்கண்டிஷனல் லவ் ஈக்குவல் டு இவங்க தான். இவங்களுக்கு நிகரான அன்பு உலகத்தில் பார்க்கவே முடியாது. சரியா, அந்த அந்த மனுஷியை மனதார நினைத்து அவங்க பேரை போட்டு மூன்று முறை நம்ம குரு கொடுத்த அன்னையை நினைச்சு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை நம்ம ஆரம்பிப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பண சுய கட்டளைகள். முதல் சுய கட்டளை, பணம் வெறுமனே என் மடியில் விழுகிறது. பணம் வெறுமனே என் மடியில் விழுகிறது. பணம் வெறுமனே என் மடியில் விழுகிறது. எதற்காக இந்த சுய கட்டளை அப்படின்னா, வெறுமனே சும்மாவே வந்து என்னோட மடியில பணம் விழுது, பணம் இருக்கு, அது என்கிட்ட வருது, சும்மாவே வருது, நான் எதுவுமே பண்ணாம வருது. எதற்காக இதை நான் சொல்லணும்? எப்பயுமே என்னோட குரு சொல்லுவாங்க, உன்னுடைய ஆக்ஷனை போடு, உன்னுடைய எஃபோர்ட்டை போடு, உன்னோட செயல்களை போடு, ரிசல்ட்டை பத்தி காலப்படாது. சும்மா வந்து பணம் மடியில விழுது அப்படின்றதுக்காக காலைல எந்திரிச்சு சுய கட்டளைகளோ சுய பேச்சோ நன்றியுணர்வு தியானமோ பண்ணா பணம் சும்மா வந்து மடியில விழாது. எப்போ வந்து விழும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சுட்டு. அதற்காகத்தான் இந்த சுய கட்டளைக்கு முன்னாடி தங்க நேர டைரியில 10 விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இந்த 10 விஷயங்களும் செய்தால் மட்டும், அதான் அந்த மட்டும்ன்றது கண்டிஷன் சப்ளை. எப்போ இது நடக்கும்? இந்த 10 விஷயத்தையும் செய்யுங்க. தங்க நேரம்னா என்னன்னு தெரியா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணுங்க. அதை ஒரு 90 நாள் பண்ணுங்க, அப்புறம் இந்த சுய கட்டளையோட வேல்யூ உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, எல்லா திசைகளில் இருந்தும் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன். எல்லா திசைகளில் இருந்தும் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன். எல்லா திசைகளில் இருந்தும் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன். பிரபஞ்சம் ஃபுல்லா பணம் செல்வம் கொட்டி கிடக்கு, அவ்வளவுதான். அதற்காக தான் சொல்றது, எல்லா திசைகளும் இருக்கு. நல்ல நேரம் ஒண்ணு கிடையாது, இந்த திசை தான் பெஸ்ட்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா திசைகளும் நல்ல திசைகள் தான். நமக்கு பணம் வரணும் அப்படின்னா வரும், அதுக்கு தான் சொல்றேன். தங்க நேரத்துல என்ன சொல்லணும், அதை 10-12 உட்கார்ந்து இருந்தா எல்லா சைட்ல இருந்தும் பணம் வருவதை நீங்கள் உணர முடியும். அடுத்த சுயகட்டளை, நான் பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கிறேன். பணத்தை நம்ம கோல் செட்டிங் எழுதும் போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், எவ்வளவு எழுதலாம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்றேன், 10x ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. எக்ஸ் என்பது மடங்கு, 10 மடங்கு யோசிங்க. இப்போ உங்களுடைய மாத சம்பளம் வந்து 10,000 வச்சுக்கோங்க. 100,000 கனவு காணுங்கள், அதை இலக்கா மாத்துங்க, டூ டூஸ் போடுங்க, ப்ரியாரிட்டி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த இலக்கு நிறைவேறும். கனவு என்னைக்குமே நிறைவேறாது. அப்ப இலக்குக்கும் கனவுக்கும் என்ன வித்தியாசம்? கனவுக்கு ஒரு டேட் லைன் இருக்கு. அப்படியே கனவு காலிட்டே இருக்க வேண்டியதான், சொந்த வீடு வாங்கணும், கடன் அடைக்கணும், நிறைய பணம் வேணும், ஃபாரின் போகணும், கார் வாங்கணும், இது ஃபுல்லா கனவா இருக்கும். எப்ப, எவ்வளவு நாளைக்குள்ள, எப்படி, இதுதான் இலக்கு. இத்தனை மாசத்துக்குள்ள, இந்த வருஷத்துக்குள்ள, இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ள அப்படின்னு நம்ம என்னைக்கு யோசிக்கிறோமோ அப்ப கனவுல இருந்து ரெண்டாம் ஃபேஸ் ஆன இலக்குக்கு நம்ம போறோம். இப்ப பெரிய அளவு பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு சுயகட்டளை நம்ம சொல்றோம். பெருசா உங்களால சம்பாதிக்க முடியும். எத்தனை பேங்க்ரப்சி, எத்தனை ஐபி கொடுத்தவங்க, பிசினஸே நடத்த முடியாதவங்க, ஊர விட்டு ஓடுனவங்க இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரங்களா மாறி இருக்காங்க, மாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க நம்ப வேண்டியது ஒண்ணுதான், பெருசா யோசிங்க, பெரிய படத்தை யோசிங்க. இதெல்லாம் எப்ப சொல்லலாம்? இந்த சுயகட்டளை எப்ப வேணா சொல்லலாம். அதிகாலை 4-4:20 சொல்றது மிகுந்த பயனை கொடுக்கும். அந்த நேரம் மனசு அமைதியா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப மைண்ட் அமைதியா இருக்கும் போது நமக்கு நடக்க வேண்டியது நடக்கும். எப்படி நடக்கும்? எண்ணம், சொல், செயல். எண்ணத்துல போடுறோம், எனக்கு நிறைய பணம் வேணும், அந்த பணம் எவ்வளவு, அதை எழுதிட்டோம். அப்ப மனசுல நினைக்க 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 நம்ம மனிதர்களையும் பணத்தையும் ஈர்க்க ஆரம்பிப்போம். இதை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். இது வந்து 24/7 சொல்ல போற ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். நீங்க எதை வேணா நம்புங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்புங்க, எதை வேணா நம்புங்க, ஆனா லா ஆஃப் ஆக்ஷன் நம்புங்க. அதிகாலை 4-5, ரெண்டே ரெண்டு விஷயம் தான். தங்க நேர டைரி எடுங்க, அதுல சொன்ன 10 விஷயத்த பண்ணுங்க. பணமந்திரங்கள் புத்தகத்துல இருக்கிற இந்த சுய கட்டளைகளை 8 முறை எழுதுங்க. இதை தொடர்ச்சியா ஒரு 90 பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். தங்க நேர டைரியோ மணிமந்திர புத்தகமும் வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நண்பர்களே,
பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சீ யூ ஆன் டாப்.